அனைவருக்கும் வணக்கம். கண்ணே, போன வகுப்பில் வந்து தொகைநிலை தொடர் பார்த்தோம் இல்லையா? இலக்கண பகுதியில் தொகைநிலை தொடர் பார்த்தோம் போன வகுப்பில். இன்றைக்கி இந்த வகுப்பில் வந்து தொகாநிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுறுப்பும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை தொகாநிலை தொடர் என்பர். இத்தொகாநிலை தொடர் வந்து 9 வகைப்படும். என்ன அப்படின்னா, எழுவாய்த்தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்சத் தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத்தொடர் என 9 வகைப்படும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், எழுவாய்த்தொடர் அப்படின்னா என்ன? எடுத்துக்காட்டு, மல்லிகை மலர்ந்தது. இதில் மல்லிகை அப்படிங்கிறது எழுவாய். சரிங்களா? மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது அப்படிங்கிறது பயனிலை. மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது எழுவாய்த்தொடர் ஆகும். இப்போ இருக்கிறது இங்கு 2 வார்த்தை தான், மல்லிகை மலர்ந்தது. இடையில் வந்து எந்த ஒரு சொல்லும் பொருளும் மறையாமல் இருக்கிறதுனால இது வந்து எழுவாய்த்தொடர் ஆகும். அடுத்தது வந்து விழித்தொடர். இதே மாதிரி தான் கண்ணி எல்லாமே. எடுத்துக்காட்டு பாருங்கள், நண்பா படி. விழித்தொடர் அப்படின்னு சொல்லுவோம், நண்பா படி, கண்ணா வா. விழி அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு பொருள். இதில் நண்பா என்னும் விழிப்பெயர் படி என்னும் பயனிலையை கொண்டு முடிந்தது. அதே மாதிரி தான் இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது விழித்தொடர் ஆகும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், வினைமுற்று தொடர். எடுத்துக்காட்டு பாருங்கள், வினைமுற்று தொடர், சென்றனர் வீரர். இதில் சென்றனர் அப்படிங்கிறது வினைமுற்று, வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வந்து வினைமுற்று தொடர். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பெயரெச்ச தொடர், வரைந்த ஓவியம். இதில் வரைந்த என்னும் எச்ச வினை, ஓவியம் என்னும் பெயர் சொல்லை கொண்டு முடிந்து இடையில் எந்த எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது பெயரெச்ச தொடர் ஆகும். அடுத்தது பாருங்கள், வினையெச்ச தொடர். அதே ஒரு இது மாதிரி தாங்கன்னு எல்லாமே. வினையெச்ச தொடர் பாருங்கள், தேடி பார்த்தான். இதில் தேடி என்னும் வினையெச்ச சொல், பார்த்தால் என்னும் வினைமுற்று கொண்டு வினைமுற்று சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினையெச்ச தொடராகும். அடுத்தது பாருங்கள், வேற்றுமை தொகாநிலை தொடர், கவிதையை எழுதினார். இதில் ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வந்து வேற்றுமை தொகாநிலை தொடராகும். வெளிப்படையாக வந்து பொருள் உணர்த்துவதனால இது வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், இடைச்சொல் தொடர். எடுத்துக்காட்டு பாருங்கள், மற்று பிற, மற்று கூட்டல் பிற. இதில் மற்று என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது இடைச்சொல் தொடர் ஆகும். அடுத்தது பாருங்கள், உரிச்சொல், உரிச்சொல் தொடர், சாலவும் நன்று. இதில் சால என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உரிச்சொல் தொடர் ஆகும். அடுத்தது பாருங்கள், அடுக்கு தொடர், நன்று நன்று நன்று. இதில் ஒரு சொல் பல முறை அடுக்கி வந்துள்ளதால் இஃது அடுக்கு தொடர் ஆகும். நன்று நன்று, வருக வருக, வணக்கம் வணக்கம் இப்படி சொல்கிறோம்லையே, அதுதான். அடுத்தது பாருங்கள், கற்பவை கற்றபின். கண்ண அடுத்தது பாருங்கள், கற்பவை கற்றபின். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள தொகாநிலை தொடர், தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர்களை கண்டறிந்து தனித்தனியே தொகுக்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து தனித்தனியே வந்து உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மதிப்பீடு. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருகு மறைந்து வருவது, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அதுதான். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருகு மறைந்து வருவது வந்து வேற்றுமை தொகை. உங்கள் புக்கிலையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், செம்மரம் என்னும் சொல் டேஸ் தொகை. செம்மை கூட்டல் மரம், மை விகுதி வந்தால் அது வந்து என்னது, பண்பு தொகை, பண்பு. கண்ணாவா அழைத்தல், விழி. இது வந்து என்ன தொடர், விழித்தொடர். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பொறுத்துக. தொகாநிலை தொடர் பார்த்தலையா கண்ணு, அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பொறுத்துக பொறுத்தணும். பெயரெச்ச தொடர். சரிங்களா? பெயரெச்ச தொடர் என்ன இருக்கு, எழுதிய பாடல். அடுத்தது பாருங்கள், வினையெச்ச தொடர், பாடி முடித்தான். வினைமுற்று தொடர், வினைமுற்று தொடர், வென்றான் சோழன். எழுவாய் தொடர், புலவரே வருக. விழித்தொடர் என்ன வரும், கார்குழலி
படித்தாள். சாரி, எழுவாய் தொடர் தான் வந்து கார்குழலி படித்தாள். எழுவாய் தொடர் தான் வந்து கார்குழலி படித்தாள். விழித்தொடர் என்னாகும்? புலவரே வருக. சரிங்களா, இதுதான் வந்து விழித்தொடர். ஓகேவா, இன்னொரு டைம் பாருங்கள், இன்னொரு முறை சொல்கிறேன். பெயரச்ச தொடர் வந்து எழுதிய பாடல். அடுத்தது வினையச்ச தொடர் வந்து பாடி முடித்தான். வினை முற்று தொடர் வந்து வென்றான் சோழன். எழுவாய் தொடர் வந்து கார்குழலி படித்தாள். விழித்தொடர் வந்து புலவரே வருக. சரிங்களா, உங்கள் புக்கிலையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சிறுவினா வந்து நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம் இல்லையா? சிறுவினா வந்து உங்கள் பாட நோட்டில் எழுதிட்டோம். அடுத்தது பாருங்கள், மொழியை ஆள்வோம். கேட்க, கைவினை கலைகளின் சிறப்புகள் குறித்து ஒளிப்பதிவை கேட்டு மகிழ்க. கீழ்காணும் தலைப்பில் 2 நிமிடம் பேசுக. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இதயம் கவரும் இசை. அடுத்தது பாருங்கள், சொல்ல கேட்டு எழுதுக. நீங்கள் வந்து இதை படித்து பாருங்கள், பிழை இல்லாமல் எழுதணும். அடுத்தது பாருங்கள், கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக. சரிங்களா, மேலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கீழே இந்த கோடிட்ட இடத்தை படித்து இந்த எது வந்து இதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேஸில் வருதோ அதை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். ஓகேவா கண்ணு? அடுத்தது பாருங்கள், இடி டேஸ் மழை வந்தது. இடி உடன் மழை வந்தது. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இடி உடன் மழை வந்தது. மலர்விழி தேர்வின் டேஸ் ஆயத்தமானாள். மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானாள். அருவி மலையில் டேஸ் வீழ்ந்தது. மலையில் இருந்து வீழ்ந்தது. அடுத்தது பாருங்கள், தமிழை டேஸ் சுவையான மொழி உண்டோ. தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ. யாழ் தமிழர் டேஸ் இசைக்கருவிகளுள் ஒன்று. யாழ் தமிழருடைய இசைக்கருவிகளுள் ஒன்று. யாழ் தமிழருடைய இசைக்கருவிகளுள் ஒன்று. அடுத்தது பாருங்கள், பின்வரும் இசைக்கருவிகளின் பெயரை அகரவரிசைப்படுத்துக. நீங்கள் தான் கண்ணு இதை அகரவரிசைப்படுத்தி எழுதணும். சரிங்களா, அகரவரிசைப்படுத்தி கீழேயே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இணைச்சொல். தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும் அவற்றை இணைச்சொற்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டு வந்து, தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். அதாவது ஒரு சொல்லுக்கு இன்னும் வந்து சிறப்பு சேர்க்கறதுக்காக இன்னொரு சொல்லை வந்து சொல்கிறது. இப்போ சீரும் சிறப்பும், பேரும் புகழும், அந்த மாதிரி மிகைப்படுத்தி சொல்கிறது. அதுதான் சொல்லியிருக்காங்க இணைச்சொற்கள். தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி வந்து இணைச்சொற்கள் 3 வகைப்படும். அது என்ன அப்படின்னா, நேரிணை, எதிரிணை, செரிணை. 3 வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நேரிணை அப்படின்னா என்ன? ஒரு பொருளை தரும் இணை நேரிலை. சரிங்களா, ஒரே சீரும் நாளும் ஒன்று தான், சிறப்புனாலும் ஒன்று தான், பேரும் நாளும் ஒன்று தான், புகழும் நாளும் ஒன்று தான். ஒரே பொருளை வந்து தந்தால் அது வந்து என்ன இணை? நேரிணை. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், எதிரெதிர். எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரிணை. சரிங்களா, ஆப்போசிட் பொருள். இரவு பகல், உயர்வு தாழ்வு, இன்பம் துன்பம், அந்த மாதிரி வந்தால் அது வந்து எதிரிணைன்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், செரி இணை. அதாவது ஒரு சொல்ல சொல்கிறதுக்கு இன்னும் மேலே, இப்போ பச்சை பசேல், கண்ணங்கரேல், வெள்ளை வெளேர், மஞ்சை, இந்த மாதிரி சொல்கிற இல்லையா, அதுதான் வந்து செரி இணை. ஒரு பொருளுக்கு செரிணை ஊட்டுவதற்காக, இன்னும் கொஞ்சம் அழகூட்டுவதற்காக சொல்வது. வயல் வந்து எப்படி பார்க்கறதுக்கு, வயல் பச்சை பசேன்னு இருக்குது, அவன் வந்து கண்ணங்கரேல்னு இருக்கான். சரிங்களா, இந்த மாதிரி நிலவு வந்து வெள்ளை வெளேன்னு இருக்குது, இந்த மாதிரி சொல்கிற இல்லையா, இதுதான். அடுத்தது பாருங்கள், பின்வரும் இணைச்சொற்களை வகைப்படுத்துக. மேலே சொன்னது தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. நேரிணை, எதிரிணை, செரிணை. மேலே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, எதெல்லாம் வந்து நேரிணையில் வரும், எதெல்லாம் எதிரிணையில் வரும், எதெல்லாம் செரிணையில் வரும். இதை படித்து பார்த்து இந்த பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். புரிஞ்சுதா? நான் சொன்ன மாதிரி இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், சரியான இணைச்சொற்களை இட்டு நிரப்புக. இதுலேயும் மேலே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து உங்களுக்கு வினா கேட்டிருக்காங்க. சான்றோர் எனப்படுபவர் டேஸ்களில் சிறந்தவர், கல்வி கேள்விகளில் சிறந்தவர். ஆற்று வெள்ளம் டேஸ் பாராமல் ஓடியது, மேடு பள்ளம் பாராமல். இசைக்கலைஞர்கள் டேஸ் வேண்டியவர்கள்,
போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு டேஸ் இல்லை, ஈடு இணை இல்லை. திருவிழாவில் யானை டேஸ் வந்தது, ஆடி அசைந்து வந்தது. புரியுதா? சரி, அடுத்தது பாருங்க. கடிதம் எழுதுக. இந்த கடிதம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன். இந்த கடிதம் வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, மொழியோடு விளையாடு. புரியுதா கண்ணே? இது முழுவதுமே வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தல்லையா, இசை கருவிகள் எல்லாமே பார்த்தல்லையா, அதிலிருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதா? இடமிருந்து வளம், வளமிருந்து இடம். இடமிருந்து வளம்னா எப்படி எழுதுவீங்க? இப்படி எழுதணும். வளமிருந்து இடம்னா இப்படி எழுதணும். புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்கள், மேலிருந்து கீழ். மேலிருந்து கீழ்னா இப்படி எழுதணும், கீழிருந்து மேல்னா இப்படி எழுதணும். புரியுதா? அதே மாதிரி தான் இந்த வினாவை படித்து பாருங்கள். இதனுடைய பாடத்தில் உங்களுக்கு விடை இருக்கும். படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த விடையை வந்து நீங்கள் இந்த டேஸில் ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு இதுக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து இடமிருந்து வளம் எப்படி எழுதணும், இது எல்லாமே வந்து இடமிருந்து வளம். 1, 2, 7, 12 எல்லாமே இடமிருந்து வளம் தான் எழுதணும். அப்புறம் வளமிருந்து இடம். புரியுதா? அடுத்தது வந்து வளமிருந்து இடம் அப்படின்னா இப்படி. உங்களுக்கு தெரியுங்கன்னு ஏற்கனவே நீங்கள் எழுதியிருக்கீங்க. இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். வினாவை படிச்சுட்டு விடை வந்து புத்தகத்தில் இருக்கும். இந்த இசைக்கருவிகளோடைய பாடத்தில் இருக்குது. அதை வந்து படிச்சுட்டு இதுக்கு தகுந்த கரெக்டான விடையை வந்து நீங்கள் எழுதணும். புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்கள், நிற்க அதற்கு தக. என் பொறுப்பு, உங்களுடைய பொறுப்புகள். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். இசைக்கலையை வளர்த்த சான்றோர்களை பற்றி அறிந்து போற்றுவேன். கலைச்சொற்கள், தமிழுக்கு ஆங்கில வார்த்தையை சொல்லியிருக்காங்க என்ன அர்த்தம் அப்படிங்கிறது. கைவினை பொருட்கள், புல்லாங்குழல், முரசு, கூடை முடைதல், பின்னுதல், கொம்பு, கைவினைஞர் சடங்கு. புரியுதா கண்ணே? அவ்வளோதான் உங்களுக்கு. அடுத்தது இன்னும் திருக்குறள் மட்டும் நடத்தினா உங்களுக்கு இயல் 2 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா புத்தக பயிற்சி தான் செய்ய போகிறீங்க. நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். கவனிங்க, இங்கே பாருங்கள். பின்வரும் இசைக்கருவிகளின் பெயரை அகர வரிசைப்படுத்துக. இதுவும் அடுத்தது பாருங்கள், பின்வரும் இணைச்சொற்களை வகைப்படுத்துக. இதுவும் அடுத்தது, குறுக்கெழுத்து புதிர். இதுவும் புரியுதா கண்ணே? இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த 3 டாப்பிக்கு தான் உங்களுக்கு வீட்டு பாடம். நீங்கள் புத்தகத்திலே செஞ்சு எனக்கு அனுப்புங்க. புக் ஒர்க்கு தான் கொடுத்துருக்கேன், புக்கிலே செய்யுங்க. புக்கு இல்லாதவங்க மட்டும் நீங்கள் நோட்டில் எழுதி சென்ட் பண்ணுங்கள். புரிஞ்சுதா? புக்கில் எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.